இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தோல் சம்பந்தமான முக்கிய பிரச்சனை இருக்கக்கூடிய படர் தாமரைக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படர் தாமரை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் லேசா ஒரு இடத்துல வந்து அரிப்பு ஸ்டார்ட் ஆகும். அந்த அரிப்பை சுத்தி 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 நமக்கு வந்து அரிப்பு வந்து உண்டாகும். அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல வர்றதுக்கான சான்சஸும் வந்து அதிகம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தோல் பராமரிப்பை பத்தி நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ நம்ம தோல் வந்து நம்ம சமூகத்தில் நடக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ற ஒரு விஷயம். உங்களுக்கு வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, பனி அடிச்சாலும் சரி, கிருமியை வந்து ஃபர்ஸ்ட் படுறதா இருந்தாலும் சரி, உங்க தோல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் படும். ஸோ அப்போ அந்த தோலை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ அப்போ அந்த தோலுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிக அளவில் கொடுக்கணும். ஸோ அரிப்பு, தோல் அரிப்பா இருந்தாலும் சரி, வெண்படை, கரும்படை, அப்புறம் வந்து இந்த சொறி சிறங்கு மாதிரி அப்புறப்பம் அரிச்சுக்கிட்டே இருக்கும். உடம்பு எங்க பார்த்தாலும் அரிக்கும். ஸோ இந்த படர் தாமரையா வந்து ஒரு சிலருக்கு கழுத்து பகுதியில, இடுப்பு பகுதியில, தொடைக்கு உட்பகுதியில, ஸோ பேக் சைட்ல எங்க வேணாலும் வந்து வரலாம். இது வந்து தொடர்ந்து நமக்கு அரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்மளால வேலையே பார்க்க கூடாது. நம்ம இப்போ ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அங்கே வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம பக்கத்தில் வர்றதுக்கே வந்து நிறைய பேத்துக்கு வந்து சங்கடமாக்குற அளவுக்கு வந்து இந்த அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அது வந்து தேமல் மாதிரி வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது அவங்களுடைய அழகையே பாதிக்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு போய் வந்து விட்டுறோம். ஸோ இதுக்கு நம்ம தோலை பராமரிக்காமல் இருக்கிறது தான் காரணம். அதுக்கு நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்க அருமையான மூலிகை, ரொம்பவே இலவசமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது வீட்டு பக்கத்தில் இருக்க பொட்டல் நிலங்களையும் தரிசு நிலங்களையும் வந்து அதிக அளவில் காணப்படும். நீங்கள் வீட்டை தாண்டி போனால் எங்கே வேணாலும் இந்த மூலிகை வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, குப்பை மேனி. குப்பை மேனி, மேனின்ற பேரே வந்து அதுக்கு தான் வந்துச்சு. கடவுள்களுடைய தேகத்தை வந்து நம்ம வந்து மேனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களில் வந்து உங்களால் வந்து கேட்க முடியும், பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த மேனிய பேர் வச்ச ஒரு மூலிகை தான் வந்து இந்த குப்பை மேனி. இது வந்து வீட்டை சுற்றி உள்ள குப்பை நிலங்கள்லையும் தரிசு நிலங்கள், குப்பையாக எங்கே யார் கண்ணு படாமல் இருக்கோ, ஸோ அந்த இடம் வந்து எம்டியாக இருக்கோ, அங்கே வந்து குப்பை மேனி செடியை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிற செடி. இதை வந்து இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து குப்பை மீன். இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு பிடுங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க, இல்லை அம்மியில் தட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்த மஞ்சள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து மிகப்பெரிய ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்டீரியாவும் கிருமிகளையும் அழிக்கிறதுக்கு மஞ்சள் வந்து ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டையும் கலந்து உங்களுக்கு அரிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தடவிடுங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாக தடவினாலும் சரிதான். ஸோ உடம்பு ஃபுல்லாக ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சாலும் சரிதான். ஸோ தேய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ட்ரை ஆக விடுங்க. நேச்சுரலாக வந்து ட்ரை ஆகட்டும். 2 மணி நேரம் தேய்ச்சிட்டு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அரிப்பு வந்து இருக்கவே இருக்காது. தேமல் அடுத்த இடத்துக்கு பரவாது. அரிப்பு வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஆயிரும், திரும்ப வராது. ஒரு 7 நாள்லேயே இந்த ரிசல்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய மேனி வந்து அவ்வளோ வந்து ஒரு கிளீனாக இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இதை விட ஒரு மிகச்சிறந்த மூலிகை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இதை விட்டுட்டு, இவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு காசு கொடுத்து எவ்வளவோ வந்து மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றோம், செய்கிறோம், இருந்தாலுமே அது ஒரு சிலருக்கு வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். மெடிசனோட சேர்த்து கூட இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதனால எந்த வித பக்க விளைவுகளும் இல்லாது. இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இப்போ நிறைய பேத்துக்கு இது வந்து க்யூர் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி இதை பற்றி கூட ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போக உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். nextday360@gmail.com அந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை அனுப்புங்க. நான் வந்து வீடியோவாக நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக வந்து வீடியோ பண்ணி போடுறேன். நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.